போட்டியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் ஏகரம் கூப்பி வணங்குகிறேன். வணக்கம். நீதியின் தீர்ப்பு, அதுவே எனது தலைப்பு. ஒரு பசுமையான காட்டின் ராஜாவாக பதவியேற்ற சிங்கம் தனக்கு துணையாக அதிகாரிகள் சேரை நியமிக்கப் போவதாக அறிவித்தது. முதலில் நல்வாழ்வகை அதிகாரியாக சிறுத்தையை நியமிக்கிறேன், அடுத்து யானையை பாதுகாப்பு அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொல்ல விலங்குகள் கைதட்டி பாராட்டினர். கூட்டத்தில் நின்றிருந்த குரங்கு தனக்கு எப்படியும் ஒரு பதில் கிடைக்கும் என்று மனதிற்குள் கணக்கு போட்டது. ஆனால் சிங்கம் இறுதியாக நீதிபதியாக ஆமையை நியமிக்கிறேன் என்று அறிவித்து முடிக்க குரங்கிற்கோ பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. தனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்ற கோபம் ஒரு புறம் இருக்க, போயும் போயும் மாமைக்கு நீதிபதி பதவியா என்று குரங்கின் மனம் குமுறியது. பிள்ளைக்கு பெயர் வைக்க வர சொன்னா பிள்ளையின் கல்யாணத்துக்கு தான் வந்து சேருவேன் என்று ஆமையின் நடையை பற்றி குரங்கு அடிக்கடி கிண்டல் எடுத்தது நினைவுக்கு வந்தது. தனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று கோபம் ஒரு புறம் இருக்க, போயும் போயும் மாமைக்கு நீதிபதி பதவியா. அங்கு கூடியிருந்த மற்ற விலங்குகளிடம் சிங்கம் கேட்டதும் விலங்குகள் ஆமாம் என்பது போல தலையசித்தன. ஆனால் பொறுத்து கொள்ள முடியாத குரங்கு, ராஜா மற்ற அதிகாரிகளை பற்றி குறை ஒன்றும் சொல்வதற்கில்லை, ஆனால் ஆமைக்கு நீதிபதி பதவியா என்று தன் அதிருப்தியை கூறியது. மறுவாரம் நீதிமன்றம் மீண்டும் கூடியது. கரடியாரே, உன் தேனி திருடிவரை கண்டுபிடித்தாக்கி விட்டது. அப்படியா, அது யார் நீதிபதி? குரங்குத்தானே என் தேனை திருடியவன். இல்லை, உன் தேனை திருடியது நரிதான். உன் தேனை திருடி குடித்துவிட்டு பானையை உடைத்து குரங்கு குடியிருக்கும் மரத்தின் அடியில் தான் நரிதான் போட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன் நான் அங்கு போய் பார்த்தபோது அந்த மரத்தின் அடியிலிருந்து எறும்புகள் அருகில் உள்ள பங்குக்குள் ஊர்ந்து செல்வதை பார்த்தேன். மறைந்து அதே நேரத்தில் மறைந்திருந்த நரியையும் பார்த்தேன். என்ன நடந்திருக்கும் என்று எனக்கு புரிந்தது. திருட்டு குற்றம் புரிந்த நரிக்கு இன்னும் ஒரு வாரத்திற்குள் ஒரு பானை தேன் கொண்டு வர வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன் என்று ஆமை சொல்லி முடித்தது. குரங்கின் மனம் நிம்மதி அடைந்தது. அங்கிருந்த சிங்கம் குரங்கிடம் வந்து, என்ன குரங்காரே, எதற்காக ஆமையை நீதிபதியாக நியமித்தேன் என்று இப்போது புரிகிறதா? நான் ஒவ்வொருவரின் பகுதி அறிந்துதான் அவரவருக்கு பொறுப்பு கொடுத்தேன். நீதிக்கு பொறுமை அவசியம். இல்லை என்ற அவசரத்தில் ஒரு நிராபராதி தண்டனை பெற வாய்ப்புண்டு என்று அந்த நிதானமும் பொறுமையும் ஆமையிடம் இருக்கிறது என்றும் சிங்கம் கூறி